கல்யாண பேச்ச பேசிக்கிட்டே இருக்கிறதுனால எனக்கு இதெல்லாம் டிஸ்டர்ப் ஆகுது எப்ப பார்த்தாலும் கல்யாண பேச்சே பேசுறாங்க அப்படின்னா எதை சொல்லுவீங்க சார் ஆக்சுவலி நான் வந்து ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி வந்து டூ கேஜிஸ் இன்க்ரீஸ் ஆனேன் சார் அப்போ வந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா நீ இப்போ வந்து இப்படி சாப்பிட்டுட்டே இருந்தனா வெயிட் போட்டே இருந்தனா உனக்கு வந்து மாப்பிள்ள எப்படி கிடைப்பாங்க லைக் ரொம்ப அப்போ கஷ்டமா இருக்கும் அதனால வெயிட் கம்மி பண்ணு அப்படின்னு சொல்றாங்க சார் அதனால எனக்கு வந்து பிடிச்ச விஷயத்த கூட சாப்பிட முடியல சார் ஸோ அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு இதுதான் பொண்ணை கல்யாணத்துக்கு தயார் பண்றது என்னன்னா அது ரெண்டு கிலோ கூட கூடிடாம அந்த இதுல வச்சுக்கணும் இல்லையா திருமணம் துறவாக பேசி வேறு என்னவெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க சார் எங்கள் அம்மாலாம் வந்து ஃபஸ்ட்டு நான் டுவெல்த்து படிக்கும் போது உன்னோட எய்ம் என்னவோ அதை பாரு உனக்கு என்ன ஆகணும்னு தொந்தா ஆகணும் எனக்கு வந்து கிரிமினல் லாயர் ஆகணும்னு ஆசை சார் எங்கள் அம்மா முன்னாடிலாம் வந்து நீ படி அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க சார் ஆனால் நான் காலேஜ் வந்ததுக்கப்புறம் என்னனே தெரியல திடீர்னு எங்கள் அம்மா படிக்கலாம் தேவையில்ல நீ செமஸ்டரில் பாஸ் ஆகலைனா கூட பரவாயில்ல கல்யாணம் பண்ணிட்டு போய் நல்ல பொண்ண நல்ல பொண்ணை நல்லா வளர்த்துருக்காங்கன்ற பேரை மட்டும் வாங்கி கொடுன்னு சொல்கிறாங்க சார் என் படிப்பு முக்கியம் நினச்சவங்க இப்போ ஏன் திடீர்னு நம்பி மாறிட்டாங்கன்னே தெரியல சார் அப்படிலாம் இல்லை சார் அப்போ வந்து என் தம்பிங்க கூட இருந்தானுங்க நான் வந்து சிங்கிள் பேரண்ட்டு நான் என் தம்பி இருக்கிற வரலையும் எனக்கு கொஞ்சம் தைரியம் இருந்தது என் தம்பி இல்லாதப்போ நான் தனியாக ஆயிட்டேன் இப்போது அவனுங்க மேரேஜ் ஆகி அவங்க ஃபேமிலின்னு போயிட்டானுங்க இப்போ நான் தனியாக இருக்கேன் என் பொண்ணு வந்து நாலு மாதம் சார் வயத்தில் இருக்கும் முதல்ல விட்டுட்டு போயிட்டாங்க இருபது வயசாயிடுச்சு நான் தனியாக தான் வளர்த்துட்ருக்கேன் எனக்கு முன்னாடி அவன் நல்லா இருக்கணும் நல்லா வாழணும் என்னோட வாழ்க்கையை நான் வாழாத வாழ்க்கைய அவன் வாழணும்னு ஆசைப்படுறேன் சார் அவ்வளோதான் சார்